ஹலோ பசங்களா, நாம் இப்போ பார்க்க போகிறது மந்திரம் மிதக்கும் ப்ரொப்பல்லர் எப்படி செய்வதுன்று. இந்த மந்திரம் மிதக்கும் ப்ரொப்பல்லர் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு பழைய பாட்டில் ப்ரொப்பல்லர், ஒரு பென் ஸ்டாண்ட் தயாரிக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை ஒரு ஸ்டிஃப் ஸ்ட்ரா, அப்புறம் ரெண்டு மிரிங் மேக்னெட்ஸ். இந்த பென் ஸ்டாண்டு வந்து நம்ம ஒரு பழைய பாட்டிலிருந்து தயாரிச்சுக்கலாம். முதல்ல நம்ம ஸ்டிஃப் ஸ்ட்ராவில் ரெண்டு ரிங் மேக்னெட்ஸை நம்ம போட்டுடணும். மேக்னெட்ஸோட ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து என்னென்னா, சேம் போல்ஸ் வந்து ரிப்பல் பண்ணும். ஸோ அதை நம்ம வந்து சேம் போல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுடணும். பின் அந்த பழைய பாட்டிலில் கீழே கொஞ்சம் மண் போட்டு நம்ம வந்து வெயிட் அதிக கனமாக்கிடணும். பின் அந்த பழைய பாட்டிலால் செஞ்ச ப்ரொப்பல்லரை வந்து அதோட ரெக்கைகளை நம்ம வந்து திருப்பி இன்னும் வேகமாக சுற்ற வைக்கலாம். பின்ன நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த ரெண்டு ரிங் மேக்னெட்ஸ் போட்ட கேப்பை வந்து கீழே நம்ம பசைச்சு வந்து ஒட்டிடலாம். பின்ன பாட்டில், இந்த பழைய பாட்டில் மேலேயும் ஒரு ரிங் மேக்னெட்டை நம்ம ஒட்டிட்டோம். இப்போ நம்ம செஞ்ச அந்த மேக்னெட் ஒட்டின ரிங் ப்ரொப்பல்லரை வந்து நம்ம அந்த பென் ஸ்டாண்ட் மேலே பொறுத்துனா ரிப்பல் ஆக்ஷன்னால் அது வந்து மிதக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். பின்ன நம்ம வேகமாக காற்றோட்டம் இருக்கிற இடத்துல இது பண்ணால் ப்ரொப்பல்லர் சுற்ற ஆரம்பிக்கும். ரிப்பல் ஆக்ஷன்னால் அது மிதந்துட்டே சுற்றும். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப மிகவும் ஃபன்னான ஒரு பொம்மையாக இருக்கும். ஏன்னா காற்று அடிக்கும் போதெல்லாம் ப்ரொப்பல்லர் சுற்ற ஆரம்பிக்கும், மேக்னெட் ஆக்ஷன்னால் அது வந்து ரிப்பல் ஆகி மிதக்கும்.